இப்பொழுது 2 சாமுவேல் 7-8 அதிகாரங்களிலிருந்து 25 வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். 1. தாவீது எதால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணுவதாக நாத்தானிடம் கூறினான். 2. தேவனுடைய பெட்டி எங்கு வாசமாயிருக்கிறதே என்றான். திரைகளின் நடுவே. 3. உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி செய்யும் என்று கூறின நாத்தானுக்கு இரவில் உண்டாகியது என்ன? 4. கர்த்தர் ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் எங்கு உலாவினேன் என்றார். 5. எதற்கு பின்னே நடந்த தாவீதை ஜனங்களுக்கு அதிபதியாக்கினேன் என்றார். 6. எப்படிப்பட்ட நாமத்தை தாவீதுக்கு உண்டாக்கினேன் என்றார். 7. தாவீதை சத்துருக்களுக்கு நீங்களாக்கின கர்த்தர் அவனுக்கு என்ன செய்வேன் என்றார். 8. உன் கற்ப பிறப்பாகிய சந்ததியை எழும்ப பண்ண என்ன செய்வதாக கூறினார். 9. அவன் என் நாமத்திற்கென்று எதை கட்டுவான் என்றார். 10. கர்த்தர் அவனுக்கு யாராக இருப்பார், அவன் கர்த்தருக்கு யாராக இருப்பான். பிதா குமாரன். 11. அவன் அக்கிரமம் செய்தால் அவனை எதால் தண்டிப்பேன் என்றார். 12. தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தன்னை பற்றி கூறியது என்ன? நானும் வீடும் எம்மாத்திரம். 13. எது நிமித்தம் இந்த பெரிய காரியங்களை அடியேனுக்கு அறிவிக்கும்படி செய்தீர்? 14. இவைகளின் நிமித்தம் கர்த்தர் யார் என்று விளங்குகிறார் என்றான். 15. தாவீதின் செவிக்கு வெளிப்படுத்தின எந்த செய்தியால் தனக்கு மன தைரியம் கிடைத்தது என்றான்.
16 கர்த்தாவே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் என்ன என்றான். சத்தியம் 17 உமது அடியானின் வீடு என்றைக்கும் எப்படி இருக்கும்படி ஆசீர்வதித்தருளும் என்றான். உமக்கு முன்பாக இருக்கும்படி. 18 தாவீது பெலிஸ்தரை முறியடித்து எதை பிடித்து கொண்டான்? மேத்தேக அம்மாவை. 19 சோபாவின் ராஜாவுக்கு உதவி செய்ய வந்த சீரியரில் எத்தனை பேரை வெட்டி போட்டான்? 20,000 பேர். 20 தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றியது யார்? கர்த்தர். 21 தோயி தன் குமாரனாகிய யோராமை எதற்காக தாவீதிடம் அனுப்பினான்? சுகசெய்தி விசாரிக்க வாழ்த்துதல் சொல்ல. 22 தாவீது சீரியரை எந்த இடத்தில் முறியடித்ததினால் கீர்த்தி பெற்றான்? உப்பு பள்ளத்தாக்கில். 23 தாவீது தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் என்ன செய்து வந்தான்? நீதியும் நியாயமும். 24 இராணுவ தலைவனும் மந்திரியுமாயிருந்த இருவரின் பெயர் என்ன? யோவாப், யோசபாத். 25 ஆசாரியராயிருந்தவர்களின் பெயர் என்ன? சாதோக்கு, அகிமலேக்கு. பிரியமானவர்களே, மார்ச் மாதம் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 சாமுவேல் 9-10 அதிகாரங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.